கண்ணாடிகளால் அமைந்துள்ள 9 அடுக்குகள் கொண்ட கார்ப்பரேட் நிறுவனங்கள் இயங்கி வரும் இந்த கட்டிடம் 30 வயதுள்ள ராஜலட்சுமி என்ற பெண்ணின் தற்கொலை களமாக மாறியது. சென்னை அயனாவரம் பகுதியைச் சேர்ந்த ராஜலட்சுமி ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தில் வரவேற்பாளராக கடந்த 4 மாதங்களாக பணிபுரிந்து வந்த நிலையில் இன்று காலை 8வது மாடியில் உள்ள தனது அலுவலக ஜன்னலின் வழியாக குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் பதிவு செய்யப்பட்டு பல்வேறு கோணங்களில் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ராஜலட்சுமியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. ஷேக் பரீத், ரெட் பிக்ஸ் நியூஸ்.